அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்குணர்த்தும் தகவல். இந்த பதிவில் ஆள்கடத்தலை பற்றிய கனவு தொகுப்பை அறியலாம். பொதுவாக ஆள்கடத்தல் என்பது எதை குறிக்கும் என்றால், வரவிருக்கும் சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் கவலை கொள்ளவிருப்பதையும், மனதில் நம்பிக்கை இழக்கவிருப்பதையும், மனதில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கவிருப்பதையும். ஆனால் இவையெல்லாம் மனதில் இருந்தாலும் இதுவே சரியான தருணமாக தைரியத்துடன் பிரச்சனைகளை சவால் போல எதிர்கொண்டு முறியடிக்க அறிவுறுத்தியும், வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர பலம் கொண்டு முயற்சிக்கவும் அறிவுறுத்துகின்றது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கனவு காண்பவரை அரசியல் பிரச்சனை காரணமாகவோ அல்லது தீவிரவாதிகளோ தன்னை கடத்துவது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன் வாழ்வில் எது முன்னேறிவிடாமல் தடை செய்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி அதிலிருந்து வெளிவர அறிவுறுத்துகின்றது. கனவு காண்பவரை கடத்தி செல்பவர்களை எதிர்த்து போராடி ஓடுவது போலவோ அல்லது சண்டையிடுவது போலவோ கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன் பிரச்சனைகளை சவால் போல எதிர்கொண்டு போராடி அதை சமாளிக்கவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவரை கடத்தல்காரன் கண்ணை கட்டி வைத்துள்ளதை போல் கனவில் கண்டால், கனவு காண்பவரை யாரோ ஒருவர் ஏமாற்றவிருப்பதையும், யாரோ ஒருவர் உண்மையை கனவு காண்பவருக்கு தெரியாமல் மறைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. நிறைய கடத்தல்காரர்களை கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் வரவிருப்பதையும், எதற்கெடுத்தாலும் சவால் போல காரியங்களை செய்ய வேண்டிய பிரச்சனைக்குரிய காலம் வரவிருப்பதையும், குழம்பிக் கொண்ட மனநிலையில் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ஒரே ஒரு கடத்தல்காரனை கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு கர்ம வினையின் காரணமாக, அதாவது முன் செய்த தவறுகளால் கவலைகளால் மனம் உழலவிருப்பதையும், இந்த மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இறை பக்தியில் கவனம் செலுத்தி மாற்றவும் அறிவுறுத்துகின்றது. கனவு காண்பவரை கடத்தல்காரன் கட்டி வைத்தோ அல்லது ஒரு அறையிலோ பூட்டிச் சென்றுவிடவிருப்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன்னுடைய சுதந்திரம் பறிபோய்விடுமோ என பயப்படவிருப்பதையும், வேலையிலோ அல்லது தொழிலிலோ பிறரின் அடக்குமுறையை கண்டு அஞ்சவிருப்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவருக்கு தெரிந்த நபரை யாரோ கடத்தி செல்வது போல கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கும் அந்த தெரிந்த நபருக்கும் நல்ல நட்புறவு இருக்கவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவரின் குழந்தையை கடத்துவது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என தன்னை மீறி மனம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவரின் தொழில் பங்குதாரரை கடத்தியது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவரின் குடும்ப வாழ்வில் பாதுகாப்பற்ற நிலை போன்ற எண்ணங்கள் வரவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவரின் கணவரையோ அல்லது மனைவியையோ, அதே போல் கனவு காண்பவரின் ஆண் நண்பரையோ அல்லது பெண் தோழியையோ கடத்தியது போல் கனவில் கண்டால், மேற்சொன்ன உறவுகளுக்கிடையே தன் சொந்த முன்னுரிமைகளுக்காகவும் தங்களுக்குள் உள்ள உறவு முறைகள் குறித்தும் இருவருக்கும் விவாதங்கள் வரவிருப்பதை குறிக்கிறது. யாரோ தெரியாத ஒருவரை கடத்தியது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன் விஷயத்தில் குழம்பிக் கொள்ளவிருப்பதையும், தன்னுடைய எண்ணங்களையும் தன் மன உணர்ச்சிகளையும் பிறருக்கு தெரியாமல் மறைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவர் கடத்தல்காரர்களால் கடத்தப்பட்டு சித்திரவதையை அனுபவிப்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன் மனது என்ன சொல்கிறதோ என அதை கேட்டு நடக்க அறிவுறுத்துகின்றது. கனவு காண்பவரை மழுங்கிய அல்லது கூர்மையான ஆயுதங்களை கொண்டு கடத்தல்காரர்கள் கடத்துவது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வலுக்கட்டாயமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் பிறரால் வரவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவரை காரில் தள்ளி கடத்தல்காரர்கள் கொண்டு செல்வதை போல் கனவில் கண்டால், கனவு காண்பவரின் நெருக்கமானவர்கள் சில விஷயங்களை மறைக்கவிருப்பதையும், தெய்வ பக்தியில் இருந்தால் தன் முயற்சியில் வெற்றி அடையலாம் என்பதையும் உணர்த்துகிறது. அனைவரும் அறிந்த முக்கியமான நபர்கள் கடத்தப்படுவது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு வெளியிலிருந்து வரும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நிலை வரவிருப்பதையும், முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும் என எண்ணினாலும் சந்திக்க இயலாத நிலையும்,
பிறரிடம் பேசும் பொது மொழி அறிவை வளர்த்து கொள்ளவும் அறிவுறுத்துகின்றது. கடத்தற்காரர்களுடன் தான் நட்புறவுடன் மாறிவிட்டது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு மனதில் வரவிருக்கும் குழப்பத்தை யோசித்து பின் தானே தெளிவடையவிருப்பதை குறிக்கிறது. யாரென்றே தெரியாத நபர் தன்னை கடத்தி செல்வது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு எல்லா காரியங்களும் எதிர்மறையாக நடக்கவிருப்பதையும் கனவு காண்பவரை மனித தன்மையுடன் பிறருக்கு மதிப்பு கொடுக்க அறிவுறுத்தியும் தன் தவறுகளையே மன்னிக்கவும் அறிவுறுத்துகின்றது. கனவு காண்பவரே கடத்தல்காரர் போல் பிறரை கடத்துவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னுடைய தேவைக்காக பிறரை கட்டாயப்படுத்தி சில வேலைகளை செய்ய வற்புறுத்தவிருப்பதை குறிக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு எதிர்மறையான மன உணர்ச்சிகளுடன் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் கடத்தப்பட்டது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவரின் தாய் தந்தை கடத்தப்படுவது போல் கண்டாலும் கனவு காண்பவர் தான் ஒரு பெற்றோர் போல் ஆகிய பின் வரவிருக்கும் பொறுப்புகளை புறக்கணிக்கவிருப்பதையும் கனவு காண்பவரின் பெற்றோர் பெரியவராகிய பின்னும் தன் பேச்சையே கேட்க வேண்டும் என கனவு காண்பவரை நிர்பந்திக்கவிருப்பதையும் குறிக்கிறது. அதுவே உடன் பிறந்தவர்களை கடத்தியது போல் கனவில் கண்டால் உடன் பிறந்தவர்களுடன் உறவு நிலையில் பிடித்தமில்லாமல் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பித்து ஓடுவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வராமலேயே அதிலிருந்து தப்பிக்கவிருப்பதை குறிக்கிறது. தன் மன உணர்ச்சிகளை பிறரிடம் இருந்து மறைத்துவிடவிருப்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவரை பிணைய கைதியாக கடத்தி வைத்திருப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் ஏதோ உறவுகளிடம் சிக்கிக் கொண்டு விடவிருப்பதையும் அதாவது பிடிக்காத விஷயங்களை அவர்கள் செய்ய சொல்லி வற்புறுத்தவிருப்பதையும் குறிக்கிறது. ஏலியன்ஸ் கனவு காண்பவரை கடத்தியது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் வாழும் முறையை மாற்றி புதுப்பிக்கவிருப்பதையும் நல்ல தெய்வ பக்தியை வளர்த்துக் கொள்ளவிருப்பதையும் குறிக்கிறது. தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எப்படியாவது தப்பித்துவிட வேண்டும் என முயற்சிக்கவிருப்பதையும் மன பயம் மனதில் வரவிருப்பதையும் குறிக்கிறது. கனவு காண்பவரின் பெண் தோழியோ அல்லது கனவு காண்பவர் திருமணம் ஆனவராக இருந்தால் மனைவியையோ கடத்தியது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் பெண் தோழியிடமோ அல்லது மனைவியிடமோ உள்ள நல்ல குணங்களை மறந்துவிட்டு எதிர்மறையாக கெட்ட சில விஷயங்களை மனதில் எண்ணிக்கொண்டு மனதில் நச்சுத்தன்மையுடன் இருக்கவிருப்பதையும் எனவே அவர்களின் நல்ல குணங்களை கொண்டு தன் வாழ்வில் திருப்தி அடைய அறிவுறுத்துகின்றது. கனவு காண்பவரின் கணவரை கடத்தியது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் சந்தோஷமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன் உறவில் இன்னும் கொஞ்சம் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்துகின்றது. கடத்தல்காரர்களிடமிருந்து தன் குழந்தையை காப்பாற்ற முயல்வது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் பிரச்சனைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள விருப்பதையும் அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு முயற்சிக்க விருப்பதை குறிக்கிறது. இதுவரை ஆள்கடத்தல் பற்றிய கனவு பலனை அறிந்தீர்கள். இது போன்ற கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.